சிம்பிளா. ஆனா நம்ம டீடாக்ஸிஃபை பண்ண போது நம்ம வெயிட் லாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. என்னோட சேனலை பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் அனைவருக்கும் முதல்ல என்னோட வணக்கம். நான் எப்பவுமே ஆரோக்கியம் சார்ந்தும் ஆன்மீகம் சார்ந்தும் நிறைய விஷயங்களை இந்த சேனல் மூலமா நான் பதிவு பண்ணிட்டு வரேன். அதை தாண்டி நான் ஒர்க் பண்ற இடத்துல நான் பாக்குற சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சுவாரஸ்யமான வீடியோஸ் அப்படின்ற பதிவுகளையும் போட்டிருந்தேன். இப்போ லேட்டஸ்டா பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஷூட்டிங்ல சின்ன ஒரு லூட்டி முல்லையோடதும் மீனாவோடதும் நான் பண்ண வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ், ஒரு 3 டேஸ்லயே 1 லாக் வியூஸ் கிராஸ் பண்ணிருக்கு. முதல்ல அதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு வந்து என்னன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் அப்படின்னு வரும்போது டீடாக்ஸ் அண்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க், அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாகவே நம்ம வெயிட் லூஸ் பண்ணணும், ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு என்னன்னா அதுக்காக மெனக்கிட முடியாது, எக்ஸசைஸ் எல்லாம் பெருசா பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு லேசினஸ் தான். ஒரு பிரிஸ்க் வாக் 20 மினிட்ஸ் அது வந்து கண்டிப்பா தேவை. நீங்க என்னதான் வெயிட் லாஸ்க்கு டயட் இது மூலமா பண்ணீங்கனாலும் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 எசென்சியல்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதனால எக்ஸசைஸ் இல்லாம நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷமாவது ஒரு நாளைக்கு நம்ம உடற்பயிற்சிக்கு பயன்படுத்தணுமா? ஓகே, இது ஒரு சைட். இன்னொரு ஒரு சைட் என்னன்னா, இப்ப நான் சொல்ல போற இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க், இது வந்து நீங்க டெய்லி காலையில 1 கிளாஸ் ஆஃப் ட்ரிங்க் இது நீங்க எடுத்தீங்கன்னா 15 டேஸ்ல கண்டிப்பா ஒரு 5 kg நீங்க வெயிட் லூஸ் பண்ண முடியும். அதே நேரத்துல நம்மளுக்கு ஸ்கின், ஹேர், பாடி டீடாக்ஸ் அப்படின்னு பல விஷயங்கள்ல இந்த ட்ரிங்க் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. வேற எதுவும் இல்லைங்க, சிம்பிளி சியா சீட்ஸ் பத்தி மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சியா சீட்ஸ் அப்படின்னு சொல்றோம், இது வந்து நம்ம ஏன் கன்சியூம் பண்ணணும், நம்ம ஏன் சாப்பிடணும் அப்படின்னா, இட் இஸ் வெரி ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட். நம்மளுக்கு பிளட்டுக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட் அட்டாக் வராமல் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது, பிரெயின்க்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சியா சீட்ஸ் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ ஹெல்த்தியஸ்ட் ஃபுட். அதெல்லாம் இது ட்ரிங்க் மட்டும் இல்லை, இதை ஒரு ஸ்மூதியில் ஆட் பண்ணலாம், நம்ம பிரேக்ஃபாஸ்டாக இதை சாப்பிடலாம், ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறமும் சரி, இந்த ட்ரிங்கை வந்து நம்ம பருகலாம். ஏன் அதை அவ்வளோ தூரம் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, சியா சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். பட் இதில் ஒரு சின்ன சீடு தான். பட் இந்த சீடில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் ஏன் இதை வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வெரி ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. முக்கியமாக சியா சீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது ஒரு ஆரோக்கிய பானம். இதை வந்து ஆரோக்கிய பானமாக நம்ம சாப்பிடலாம், உணவாக நம்ம பயன்படுத்தலாம். கால்சியம் நம்மளுக்கு தேவை. ஒரு ஏஜ்க்கு அப்புறமா கால்சியம் டெஃபிஷியன்சினால நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ் வருது, போன்ஸ் வந்து அதோட ஸ்ட்ரென்த்தை இழக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு கால்சியத்தில் இருக்கிற கால்சியத்தை விட சியா சீட்ஸில் இருக்கிற கால்சியம் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து விட்டமின் சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நம்ம வந்து ஆரஞ்சஸில் சொல்கிறோம், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் வந்து விட்டமின் சி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதை விட 7 times more விட்டமின் சி வந்து சியா சீட்ஸில் இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஸ்பினாச் சொல்லுவோம், அயனில் அயன் அப்படின்னாலே நம்ம வந்து கிரீன்ஸ் இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதை விட பல மடங்கு அதிகமாக அயன் வந்து சியா சீட்ஸில் இருக்குது. பொட்டாசியம் அப்படின்னு சொல்லும்போது பனானாஸ் நம்ம டெய்லி எடுக்க சொல்கிறோம், அதில் கார்போஹைட்ரேட்ஸ் எனர்ஜி இருக்குது, பொட்டாசியம் இருக்குது அப்படின்றோம். ஈவன் இளநீரில் கூட பொட்டாசியம் நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் இதை விட 2 மடங்கு அதிகமாக பொட்டாசியம் சியா சீட்ஸில் இருக்கான்.
அப்புறம் நம்ம ஸ்கின் கேரா இருந்தாலும் சரி, ஹெல்த் ஹேர் கேரா இருந்தாலும் சரி, நம்ம வந்து மெயினா சொல்றது என்னன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் பத்தி பேசுவோம். அது ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லலாம், நரிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த ஒமேகா த்ரீ வந்து சால்மன் ஃபிஷ்ல ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ஃபிஷ் சாப்பிட்றதுனால ஸ்கின் ஹேர்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. சியா சீட்ஸ்ல 3 times மோர் தென் சால்மன் ஃபிஷ் ஒமேகா த்ரீ இதுல இருக்கு. சியா சீட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இது ஹெல்த்தியஸ்ட் ஃபுட்டுன்னு ஏன் சொன்னேன்னா, நம்ம ஒவ்வொரு விஷயங்கள்ல இருந்தும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி இந்த ஒரே ஒரு சியா சீட்ஸ்ல இருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு மோர் எனர்ஜி அண்ட் மோர் ஸ்டாமினா சியா சீட்ஸ் மூலமா கிடைக்குது. இப்படி இருக்கிறதுனாலதான் நம்ம ஒர்க் அவுட்க்கு முன்னாடியும் சரி அப்புறமும் சரி சியா சீட்ஸை வந்து நம்ம கன்சியூம் பண்ணலாம். இது கன்சியூம் நம்ம பண்றதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம ரெகுலரா சியா சீட்ஸ் எடுக்கிறதுனால நம்மளோட பிளட் சுகர் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணுதான். அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டா பாடியை டீடாக்சிஃபை பண்ணுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறமா இது வந்து ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, நம்ம நெயில்ஸுக்கு இது எல்லாம் ஸ்ட்ரெங்கன் பண்ணி கொடுக்குதான். அதுக்கப்புறமா இது கோலனை வந்து கிளென்ஸ் பண்ணுது. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. என்னன்னா நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள்கள் கழிவுகளாக வெளியில் போகணும் அப்படின்னு வரும்போது முக்கியமான பிளேஸ் வந்து ரெக்டம் அண்ட் கோலன் நம்ம சொல்லலாம். அந்த ஏரியாவை வந்து இது கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் பண்ணுது சியா சீட்ஸ். அப்போ பார்த்தீங்களா, நம்ம ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக சியா சீட்ஸ் கன்சியூம் பண்ண நம்ம இன்டர்னலாக நம்ம பாடியில் எப்படிப்பட்டது. இன்னும் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, ஆர்த்ரைட்டஸ் ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்குது. ஆர்த்ரைட்டஸ் ஒரு ஏஜ்க்கு அப்புறமா நம்ம வந்து போன் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய, நடக்க முடியல, மூட்டு வலிக்குது, மூட்டு வலின்றதுலாம் நிறைய பேசுகிறத பார்க்குறோம். இட் ரிலீவ்ஸ் ஆர்த்ரைட்டஸ் பெயின் ஆல்சோ. ஸோ இவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு சியா சீடை நம்ம எப்படியெல்லாம் கன்சியூம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பதிவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸ் அண்ட் டீடாக்ஸ் ட்ரிங்காக நம்ம சியா சீட்ஸை எப்படி கன்சியூம் பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஒரு எம்டி ஸ்டொமக்கில் வாட்டர் குடிக்கிற ஹேபிட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அதை பழக்கப்படுத்திக்கோங்க. மார்னிங் நம்ம ப்ரஷ் பண்ண உடனே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு காஃபி ரொம்ப முக்கியமாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிளாஸ் ஹாட் வாட்டர் இல்லைனா ஒரு நார்மல் வாட்டர், கம்ப்ளீட்டாக ஒரு 1 liter வாட்டர் குடிக்கிறது இஸ் ஃபைன். அப்படி இல்லைனாலும் ஒரு 1 glass இப்படி ஒரு டம்ளர் தண்ணி வந்து குடிக்கிறத ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம கன்சியூம் பண்ணுறது வாட்டராக இருக்கட்டும். அந்த வாட்டரை வார்ம் வாட்டராக நம்ம குடிக்கும்போது அதில் லெமன், ஹனி, சியா சீட்ஸ் இவ்வளோ தான். வெயிட் லாஸ் பற்றி யோசிக்கிறவங்க வேற எதுவுமே பண்ண முடியல, என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஆனால் நான் வெயிட் குறையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இந்த ட்ரிங்கை குடிச்சு பாருங்கள். தொடர்ந்து ஒரு 15 days குடிச்சு பாருங்கள். பட் அதோடு நிறுத்தக்கூடாது, ஒரு 3 months நீங்கள் தொடர்ந்து இதை கன்சியூம் பண்ணும்போது தான். ஏன்னா நம்ம உடம்புல எவ்வளோ எப்படி ஃபேட் சேர்த்து வச்சுருக்கோன்னு தெரியாது. அதெல்லாம் வந்து சாலிட் ஃபேட்டாக இருக்கும், அதெல்லாம் கரையணும் அப்படின்னா இட் டேக்ஸ் டைம். ஸோ இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஓகே, சியா சீட்ஸ் பற்றி நம்ம பேசும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த ப்ரோக்ராமில் இட் இஸ் அ வெயிட் லாஸ் அண்ட் டீடாக்ஸ் ட்ரிங்க் எப்படி நம்ம தயார் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சியா சீட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு இது அமேசானில் கிடைக்கும். நீங்கள் சாதாரணமாக நாட்டு மருந்து கடையிலையும் போய் சியா சீட்ஸ் கேட்டு வாங்கலாம். இல்லை அமேசானில் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா சியா சீட்ஸ்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணி இப்படியும் வாங்கிக்கலாம். தண்ணி சுட்டுருச்சு, பட் நம்ம இதை கொஞ்சம் ஆற வச்சு வார்ம் வாட்டரில் தான் நம்மளோட ட்ரிங்க் ரெடி பண்ணணும்.
கொஞ்சம் வார்ம் வாட்டர்ல ஒரு ஸ்பூன் சியா சீட்ஸ் போட்டு வச்சிருங்க. இது வந்து தண்ணியில கொஞ்ச நேரம் இருந்தேன்னா ஒரு ஒரு ஜெல் டைப் கோட்டிங் ஃபார்ம் ஆகும் இது மேல. சோ 2 மினிட்ஸ் நம்ம சியா சீட்ஸ் ஒரு வார்ம் வாட்டர்ல போட்டு வைக்கிறோம். Warm water. அதுக்கப்புறம் half lemon. Squeeze பண்ணிக்கோங்க. Half teaspoon honey. Honey வந்து ஒரு 38 டிகிரி சென்டிகிரேட் கீழே தான் இருக்கணும். வாட்டர் வார்மா இருக்கணும். ரொம்ப ஹாட் வாட்டர்ல ஹனி ஆட் பண்ண கூடாது. சியா சீட்ஸ் பாருங்க ஒரு ஜெல் ஃபார்மேஷன்ல ஆயிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் சியா சீட்ஸ் நம்ம இதில ஆட் பண்ணிருக்கோம். காலையில நேரத்துல இப்படி ஒரு ட்ரிங்க் ரொம்ப சிம்பிளா, ஆனா நம்மள டீடாக்சிஃபை பண்ண போது நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. என்னோட மார்னிங் ட்ரிங்க் குடிச்சாச்சு. ஸோ இப்போ சந்தோஷமா ஃபீல் பண்ணலாம். டீடாக்சிஃபை பண்றோம். ஃபைபர் கண்டென்ட்ஸ் மினரல் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டை காலையில ஃபர்ஸ்ட் ட்ரிங்கா குடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம். ஸோ இதுவே ஒரு ஹெல்த்தியா ஃபீல் பண்ண வைக்குது எனக்கு. ஐ ஹோப் இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் சியா சீட்ஸ் பற்றி சொன்னதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பாக 15 டேஸ் தொடர்ந்து சியா சீட்ஸை மார்னிங் குடிச்சு பாருங்க. கண்டிப்பாக வெயிட் லூஸ் ஆவீங்க. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இதில் ஃபீட்பேக் என்ன நீங்கள் கன்சியூம் பண்ண அப்புறமா உங்களுக்கு ஏற்படுதோ அது எல்லாத்தையும் நீங்கள் நிச்சயமாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் கன்வே பண்ணுங்க. நான் நிச்சயமாக உங்களோட டவுட்ஸ்க்கு பதில் சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.